கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது என்பதா. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது என்பதா. பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜபம், ஜபம் பண்ணுறதுக்கு முன்பாக சுதித்த விதமாக ஜபத்தை ஏறெடுக்க வேண்டும் என்று பரிசுத்தாவியானவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆவியினால் நிரம்பி தேவனை பாட வேண்டும், கீர்த்தனம் செய்ய வேண்டும், ஞானப்பாட்டுகின்றாலும் கீர்த்தனைகின்றாலும் தேவனை சுதிக்க வேண்டும், சோத்தரிக்க வேண்டும் என்று புதிய ஏற்பாட்டிலே மிகவும் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ஜபத்தை பற்றிய காரியம் மிகவும் ஏராளமாக இருக்கிறது. சங்கீதத்தில் வாசித்தம் துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு சிருஷ்டியானது சிருஷ்டிகரை சுதிக்கும் பொழுது சிருஷ்டிகரை போல் வளர்ச்சி அடைகிறது, அதாவது சிருஷ்டிகளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறது. மனிதனுக்கு பாவ சிந்தனையும் பல கேடுகளும் உண்டாகிறதுக்கு காரணம் என்னென்றால் தேவனை சுதிக்காததுனால் தான் காரணம். வாசிங்க ரோமர்கள் நிருபம் முதல் அதிகாரம் வசனம் 20-21, விசேஷமாக 21வது வசனம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். தேவனுடைய பரிசுத்தா உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. போதும், தேவனுடைய பரிசுத்த நாம சிந்தனையினாலே வீணரானார்கள், அவருடைய இருதயம் இருளடைந்தது, அவர்கள் தங்களை ஞானிகள் என்றும் சொல்லி மூடர்களாக இவ்விதமாக அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மிருகங்கள் பறவைகள் மனிதர்கள் ரூபங்களுக்கு ஒப்பாக்கி அவர்களை இதனுத்தம் தேவன் அவர்களே பாவத்திற்கு ஒப்பு கொடுத்தார் என்று 32 வகை பாவங்கள் கீழே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது யாருக்கு வீணான சிந்தை உண்டாகிறது? வசனம் 21, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைத்தான் சோத்திரியாமலும் இருக்கிறதுனால தங்கள் சிந்தனைகளை வீணராகி உணர்வுகளாருடைய இருதயம் இருளடைந்தது. வெளிச்சம் உண்டாகணும் என்றால் தேவனை சுதிக்க வேண்டும், நல்லெண்ணங்கள் உண்டாகும் என்றால் தேவனை சோத்தரித்து கொண்டே இருக்க வேண்டும், தெய்வீக பிரசன்னம் உண்டாக வேண்டும் என்றால் ஆத்மாவிலே தேவாவியில் நிரம்பி, அதாவது ஆவியில் நிரம்பி ஆத்மாவில் நிரம்பி சரீரத்தை ஆட்கொள்ள வேண்டும் என்றால் தேவனை சுதிக்க வேண்டும். நான் ஜெபம் பண்ணுறது எப்படி தெரியுமா? கர்த்தரை சோத்தரிப்பேன், முதல்ல இறைவனை உணர்கிறது, தேவனை சுதிக்கிறது, இயேசுவின் ரத்தம் சுத்திகரிக்கிறது, கீழே மேலே எங்கே எல்லா அசுத்தாவில் அகற்றுறது, அடுத்தபடியாக உள்ளே உள்ள அசுத்தத்தை நீக்குகிறது, இயேசுவின் ரத்தம் சொல்லி சுத்திகரிக்கிறது. இப்போ உள்ளே பிரவேசிக்கிறேன். அது வரைக்கும் பதிலளிப்பார். துதிப்பதினால் நம் என்ன, நமக்கு மேன்மையான பொருளை மேன்மையானவர்களை நமக்கு உயர்ந்தவரை உன்னதமானவரை சுதிக்கிறோம். நம்முடைய அப்பாவை கனம் பண்ணுகிறோம், சுதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், அவருக்கு முன்பாக பயப்படுகிறோம், அன்புள்ளவர்களாக இருக்கிறோம். பயம் என்றால் அது ஒரு தெய்வீக பயம், பயந்து நடுங்கிற முஸ்லீம்கள் சொல்கிற மாதிரி இல்லை. அல்லாவுக்கு பயப்படணும்ங்கிறது அவங்களுடைய முதல் அடிப்படை. அல்லாவுக்கு அவர்களுக்கு அன்போ உறவோ ஒன்றும் கிடையாது. நாம் நம்முடைய தாவாய தேவனுடைய அங்கு நெருங்குகிறோம். தேவனுடைய பரிசுத்த நாம சோத்திரம் உண்டாவதாக 5-6 பேர் உண்டாயிட்டு கர்த்தர் சோத்திரம், அதாவது ஜபம் என்று சொல்லி சொல்கிறதுல நிறைய பட்டியல் இருக்குது. இப்போ நம்ம துதிக்கு வருவோம். துதி நமக்கு மேன்மையானவரை உயர்ந்தவரை நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனை அல்லது என்ன சொல்வது ஆவிகளின் பிதாவே ஜோதிகளின் பிதாவே நாம் சுதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அவர் நம்முடைய ஆவினாலே மறுபிறப்பாடை செய்து நம்முடைய பிள்ளைகளாக நம்மை அங்கீகரித்து கொண்டார். இயேசு விசுவாசி ஏற்றுக்கொண்டதினாலே 5வது, துதிப்பதினாலே சத்துருக்கு விலகி ரட்சிக்கப்படுகிறோம். இதை குறித்து நாம் யோசுவா 6:20 வாசிக்கிறோம். அவர்கள் சுதித்த எக்காலம் கூதி ஆர்ப்பரித்த போது அந்த எரிகோவனுடைய மதுகள் இடிந்து விழுந்தது. அவர்கள் உள்ளே பிரவேசித்து அந்த பட்டணத்தை தீ கொளுத்தி போட்டார்கள், அழித்து என்று சொல்லி வாசிக்கிறோம். 2:20-21 அங்கே 3 ஜாதிகளை யோசபாத்துக்கு விரோதமாக கூடி வந்து விட்டார்கள். அவர் ஆசாரியோடு ஆலோசனை பண்ணி, அதாவது துதிக்கிற கூட்டத்தை ஆசாரிகளை எக்காலம் ஊதுகிறதும் சுதிக்கிறதும் பாடுகிற கூட்டத்தை, இது இந்த மிலிட்டரியில் புது அனுபவமாக இருக்குது. தேவனுடைய பரிசுத்த நாம சூத்திரம் உண்டாவதாக. இப்போ காலங்கள்லாம் அதாவது யுத்தம் என்றால் உடனே பீரங்கிட்டு சுடுறதும் அதாவது துப்பாக்கிட்டு சுடுறதும் வீசுறதும் இன்னும் பலவிதமான காரியங்கள் செய்கிறார்கள். ஆனால் அந்த காலத்தில் இராணுவ முறையை பாருங்கள், முதலாவது சுதிக்கிற கூட்டத்தை முதலே அனுப்பினார். வசனம் 20:6 வசனம்.